ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ப்ரே ஃபார் தி டெவில். எத்தனையோ டிமோனிக் படம் எல்லாம் பார்த்திருப்போம். எல்லா டிமோனிக் படத்துலயும் பேய் பிடிச்சவங்க கட்டிலோட பறப்பாங்க இல்லையா? இந்த படத்துலயும் அது மாதிரியான காட்சிகள் கண்டிப்பா இருக்கும். பட் ரொம்பவே வித்தியாசமான இந்த கதை களத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்குன்னு பெருசா ஒன்லைனர் ஒன்னும் இல்லங்க, ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் தமிழ் ஓக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் படம் போடாததுக்கு மன்னிக்கவும். நானும் கண்டினியூஸா படம் போடணும்னு நினைக்கிறேன். வெளியில இருக்க அம்மாவுக்கு தான் டீமன் பிடிச்சிருக்கு இல்லீங்களா? உள்ள இருக்க பொண்ணு விடாம ப்ரே பண்ணிட்டு இருக்கா, வெளியில இருக்க அம்மா விடாம தலையாலே கதவை தட்டிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல வளர்ந்து பெரிய பொண்ணா இருக்காங்க. அவளை யாரோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு இது மாதிரி டிமானிக் அட்டாக் இருந்துச்சு இல்லையா? ஆமா, அவங்களுக்கு டிமானிக் அட்டாக் இருந்துச்சு. பட் எங்க அம்மா என்ன ரொம்ப நேசிச்சாங்க, அவங்க என்ன டார்ச்சர் பண்ணணும்னு பண்ணல, ஆனா அவங்கக்குள்ள இருந்த அது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுச்சு. அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருந்துச்சுன்னு நான் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல அவங்க அம்மா இவளோட ரூம்குள்ள வராங்க. இவளுக்கு சில சமயம் அம்மாவா இருக்காங்க, அதாவது அன்போட தலைவாரி விடுறது. சில சமயம் ரொம்ப கொடுமையா அவ தலையில இருக்க முடியெல்லாம் பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவளோட ரூம் கதவை உடச்சே போட்டிருப்பாங்க. எனி டைம் அவளுக்கு தலைவாரு மூடு ஒரு பாட்டை ஹம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படியா அவங்களோட காலங்கள் முடிஞ்சு போக இவளும் வளர்ந்து இப்ப ஒரு நன்னா ஒரு நர்ஸா இருக்கா. அது மட்டும் இல்ல, அடிக்கடி எங்க அம்மா என் மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு வாய்ஸ் என்ன இதெல்லாம் செய்ய சொல்லுது, எங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல 1835 AD வாட்டிகன் சிட்டில பேய்களுக்கு விரட்டுறதுக்கான பயிற்சிகள் அங்க இருக்கிற ஃபாதருங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அது ஒரு ரோம் ஸ்கூல். அதே போல 2018 AD பேய் பிடிச்சவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா போயிச்சு. அதனால வாட்டிகன் சிட்டில ரோம் சார்ந்த பகுதிகளையும் புறநகர் பகுதிகளிலும் இந்த பேய்களை விரட்டுறதுக்கான ஸ்கூல்கள் நிறைய தொடங்கப்பட்டுச்சு. அது ஒன்லி ஃபாதர்ஸ்க்கு ட்ரைனிங் எடுக்கிறவங்க மட்டும் அதை பண்ற மாதிரியான ஆர்டரை கொடுத்தாங்க. அதே நன்ஸ் எல்லாரும் சிஸ்டரா ஒர்க் பண்றதுக்கான அனுமதியை கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய ஆராய்ச்சியாவே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு நோட்ஸோட இந்த படம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பயங்கரமான மழை, இந்த மழையில நினைஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஒரு சர்ச் மாதிரி இருக்க ஒரு ஸ்கூலுக்குள்ள போறா. அந்த பில்டிங் குள்ள இருக்கவங்க எல்லாருமே ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த ஃபாதருங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதை கிராஸ் பண்ணி இவ போறா. அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கிறத ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டே படியில ஏறினவ அதுக்கு மேலையும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு போறா. அதுக்கப்புறம் இவளுக்கான கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம், அதாவது பேய் பிடிச்சவங்கள ஒவ்வொரு தனி அறையில அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வெளியில இருந்து மானிட்டர் கூட பண்ணலாம். அப்படி இருக்க கேபின் குள்ள நீங்க வந்து ஒரு ஒருத்தருக்கும் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணிருப்பாங்க. இன்னும் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டீமன் உங்களோட வீக்னஸ் மட்டும் யூஸ் பண்ணி அது உங்களுக்குள்ளே வர ட்ரை பண்ணும். எனி டைம் உங்களுக்கு பிரேயர் மட்டும் உங்களோட நாக்குல உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவளுக்கு அலாட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் போய் பாக்குறான். அவர் ரொம்ப வயசானவரு. அவரு அங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருக்க அதே ரேடியோ பாத்துட்டே இருக்காரு. இவளும் ஏதோ சாப்பாடு ஊட்டுறா. சாப்பிட்டுக்கிட்டே அப்பயும் அந்த ரேடியோவை உத்து பாத்துக்கிட்டே படுத்திருக்காரு. அடுத்த சீன்ல ஒரு பொண்ணோட ரூமுக்கு, சின்ன பொண்ணோட ரூமுக்கு போறா. அந்த குழந்தை அழகா உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கு. இத பார்த்த பேய் பிடிச்ச மாதிரியே தெரியல. அந்த பேஷண்ட் குழந்தைக்காக இவ ஒரு சாக்லேட்டும் எடுத்துட்டு போய் கொடுக்குறா. அதை சாப்பிட்ட குழந்தை, இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவகிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவ ஸ்டே பண்ணிட்டு இருக்க அவளோட ரூம காட்டுறாங்க. அதுல பழைய சீப்பு, அவங்க அம்மா இவளுக்கு வார்வா இல்லைங்களா, அந்த சீப்பை எடுத்து பாத்துட்டு இருக்கா. அப்படியே பழைய நினைவுகளும் அவளுக்கு வருது. காத்து ஓவரா அடிக்குதே, ஜன்னல்ல சாத்தலான்ட்டு ஜன்னல் கிட்ட போய் ஜன்னல்ல சாத்திட்டு இருக்கும் போதே ஜன்னல்ல இருக்க கண்ணாடியில இவ ஒரு பேஷண்ட் குழந்தைய பார்த்தா இல்லைங்களா, அவன் நிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல இவ வெளியில வாசலுக்கு வெளியில யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். மெதுவா போய் கதவு திறந்து பாப்பாங்க, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பட் லெப்ட் சைட்ல இவ பாக்காத இடத்துல அந்த குழந்தை இவ்வளவு ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு அப்புறம் ஓடி போயிடும். மறுநாள் ஆஸ் யூஷுவல் இவ கிளாஸ்க்கு போறாங்க. அந்த இடத்துல ஃபாதருக்குள்ள எக்ஸோசம் கிளாஸ் நடக்குது இல்லைங்களா, அந்த இடத்தை நோக்கி போகும்போது இவளுக்கு ஏதோ குழந்தை அழுகிற சத்தமும் ஆனி ஆனின்னு இவ்வளவு யாரோ கூப்பிடுற சத்தமும் கேக்குது. இவ திரும்பி பார்த்தவ சடார்னு திரும்பி பாக்குறா, பின்னாடி அந்த குழந்தை நின்றுட்டு இருக்குங்க. நாட்லி நீ எப்படி வெளியில வந்த? ஏன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் அங்க லாக் இருக்கும், இவங்களோட கார்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதை காமிச்சாதான் ஆக்சஸ் ஆகும். இந்த பொண்ணு எப்படி வந்துச்சுன்னே தெரியல, நீ எப்படிமா வந்த அப்படின்னு கேட்டதுக்கு உங்களை பாக்க வந்தேன், உங்களை தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுத்த அந்த சாக்லேட் பேப்பரோட ரேப்பரை கொடுத்துட்டு அந்த சாக்லேட்ல என்னென்ன பிளேவர் ஆட் பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஈவன் கேண்டிஸ்க்கு கூட ஃபேமிலி இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. ஆ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ரூமுக்குள்ள போலாமா அப்படின்னு அவளை ரூம்ல கொண்டு போய் விட்டுறா. அவன் அந்த ஃபுளோர்ல நடக்கும்
போது ஸ்டெப்ஸ்ல இறங்கும் போதும் அவளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு ஆனி ஆனின்னு கூப்பிடுற மாதிரியே ஒரு வாய்ஸ் கேக்குது. அது மட்டும் இல்ல, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பாஷையில பயங்கரமா உளறிட்டு இருக்கு. டக்குனு இவன் என்ன பண்ற, சவுண்ட் வர திசையை நோக்கி போறா. அங்க பார்த்தா அங்க ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்குங்க. ஃபாதருங்களுக்கு எல்லாம் அந்த கிளாஸ்ல எந்த ஒரு லேடிஸும் இருக்க மாட்டாங்க, அதாவது சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இவன் போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்றா. அதுல ஒரு பொண்ணை பத்தி எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன ஆச்சுன்னா சீக்கிரமாவே இறப்பு வந்துருச்சு. அவளை டீமன் வந்து பொசஸ் பண்ணிடுச்சு. நீங்க ஒரு ஒரு டீமனையும் ஹேண்டில் பண்ணும் போதோ கியூர் பண்ணும் போதோ ஒரு பேட்டில் ஃபீல்டுக்குள்ள நுழையிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு டீமன் உங்களோட பர்சனல பத்தி பேசும் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு ஃபாதர் லெக்சர் கொடுக்க அது ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அதோட அந்த பொண்ணோட வாய்ஸையும் போட்டு கட்டுறாங்க. தனியா லேப்ல வந்து அந்த பொண்ணோட வாய்ஸையும் தனியா கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணை பத்தி பயங்கரமான எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. டீமன் பேசும்போது ஒரு வார்த்தையே வேற ஒரு பாஷையில சொல்லி இருக்கும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா வாய்ஸ் அப்படின்னு வரும். இவ ஆல்ரெடி ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருப்பா இல்லைங்களா, அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் இந்த வார்த்தையை ஏதோ சொன்னா இல்லைங்களா, அவங்க அம்மாவுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது அப்படின்ட்டு அதை நினைச்சு பாக்குறா. அது ஒரு லைப்ரரிங்கிறதுனால அங்க இருக்க லைப்ரரியன் கிட்ட போய் கேக்குறா, சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் இப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒரு ஃபைல்ஸ் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அதோட பாதி மிஸ் ஆகுது, எனக்கு அது சம்பந்தப்பட்ட மத்த ஃபைல்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்க, இங்க வந்து ஃபாதர்ஸ்களுக்கு மட்டும்தான் அலௌடு, நீங்களா வந்து படிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பெர்மிஷனை யாரும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹெட் ஆஃப் த சிஸ்டர் வராங்க. அவங்க இவ்வளவு லெக்சர் கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த ஃபாதர் கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க தெளிவா திரும்ப திரும்ப சொல்றாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு நன்னா, நர்சிங் ஒர்க் மட்டும்தான் பண்ணணும், பேய் விரட்டுற வேலையில எல்லாம் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க ஃபாதர் இல்ல இவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம ஏன் அதை கெடுக்கணும், சோ நான் கொஞ்சம் அவளுக்கு டீச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இருந்தாலும் அந்த சிஸ்டர் இந்த கேத்தலிக் சர்ச்ல நர்ஸா வேலை பாக்குறவங்க அன்பையும் நர்சிங் ஒர்க்க மட்டும் பார்த்தா போதும், இதை அதை மாத்தணும்னு நினைக்கிறேன், எனிஹவ் ஃபாதர் சொல்றதுக்காக உனக்கு இந்த பெர்மிஷன் கொடுக்குறேன், தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ அந்த இடத்த விட்டு கிளம்பினோன்னு சிஸ்டர் எனக்கு இவ்வளவு பாதுகாக்கணும்னு தோணுது அப்படின்னு அவங்க சொல்ல, ஃபாதர் அதுக்கு இல்ல நான் அவளுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படிங்கிறார். அடுத்த சீன்ல இவ டியூட்டியை பார்க்க போயிடுற. அந்த தாத்தாவுக்கு உடம்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டு பணிவிட பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அந்த தாத்தாவோட பிளட் ரிவர்ஸ்ல ஏறுதுங்க. குளுக்கோஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுல அவரு ஒரு பாட்டை ஹம்மிங் பண்ண, நாங்க எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்த்து சொல்றாரு. இவ அந்த தொடச்சிட்டு இந்த பஞ்சை எடுக்கிறா, அதுக்கு பின்னாடி நெருப்பு மாதிரி அப்படியே சுட்ட மாதிரி ஆயிருது. உடனே அங்க இருக்க ரேடியோலையும் அவர் ஹம் பண்ண அதே பாட்டு. உடனே இந்த தாத்தா உங்க அம்மாவுக்கு எவ்வளவு அழகான குரல் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு அந்த கதவை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினால போக முடியல, டோர் லாக் ஆயிடுச்சு, எவ்வளவோ தட்டினாலும் யாரும் ஹெல்ப்புக்கு வரல. அது வரைக்கும் பேரலைஸ் அட்டாக்ல கடந்த அந்த தாத்தா திடீர்னு கிட்டக்கு எழுந்து வராரு. உடம்புக்குள்ள அந்த டீமன் போறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்க கரண்ட் பிளிக்கர் ஆறதுனால இவளை புடிச்சு அவரு கேபிள் டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல அந்த கேமரால ரெக்கார்ட் ஆனது இவர் கூட அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிறது தான். சோ இந்த விஷயம் அங்க இருக்க பெரிய பாப்புக்கு போயிடுது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ எதுவுமே இல்லங்க, கேபிள் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தோன்னா இவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து சிஸ்டரும் ஃபாதரும் இல்ல இவளை திரும்ப கான்வென்ட்டுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. அதுக்கு அந்த டீச்சிங் பண்ற ஃபாதர் இல்ல நான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க விரும்புறேன், அவளுக்கு இந்த பேய்களை விரட்டுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த ஒரு சின்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் பத்தி நம்ம அவளை தப்பா நினைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஃபாதர் நீங்க சொல்றது தப்பு, எங்கே இருக்க வழக்கத்துக்கு இது முரண்பட்டது அப்படின்னு சொல்ல, எப்படியோ ஃபாதர் போப் கிட்ட இவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க பெர்மிஷன் வாங்கிடுறாரு. அடுத்த கிளாஸ்ல இவளுக்கு என்ட்ரியும் கொடுக்கறாங்க. கிளாஸ்க்கு வந்தோன்னே இவளை இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நம்ம ஹீரோயினும் இருக்கா. எல்லாரும் இறங்கி வேற இடத்துக்கு போறாங்க. அங்க போனா அந்த குழந்தையதான் வச்சு எக்ஸாமின் பண்ண போறாங்க. அதாவது பெரிய பயங்கரமான பேய் இந்த குழந்தை உடம்புக்குள்ள இருக்கு, இவளோட உடம்புல இருக்க அந்த கெட்ட ஆத்மாவை வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நடந்தோம். அங்க போன நம்ம ஹீரோயின் தகச்சு போய் நிக்கிறா. யாராவது வாலெட்டர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோயின் கையையும் தூக்கிடுறா. அந்த முதல் நாளே இவ்வளவு உள்ள அனுப்ப முடியாது இல்லைங்களா, ஏன்னா அது பேய் விரட்டுற வேலை ரொம்ப கஷ்டமானது. சோ அங்க இருக்கிற இன்னும் ரெண்டு ஃபாதரை உள்ள அனுப்புறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். உள்ள போகும்போது ஒரு கோட்டு மாதிரி ஒன்ன போட்டுட்டு கையில பைபிளையும் ஹோலி வாட்டர் கையில ஒரு சிலுவை அப்புறம் என்னென்ன பண்ணணும்ங்கிற ஃபுல் டேட்டாவே சொல்லிடுறாரு. உள்ள அந்த குழந்தை நார்மலா டிராயிங் தாங்க வரைஞ்சிட்டு இருக்கா. பட் இந்த ஃபாதர் ரெண்டு பேரும் உள்ள வந்த உடனே அவ அப்படியே திரும்புவா பாருங்க, முகத்துல விகாரமான வேற ஒரு டீமனோட முகம் தெரியும். பிரேயர் பண்ண பண்ண அது காதை பொத்திக்கிட்டு ஐ கேன் ஹியர் யூன்னு அவர் பாட்டு வேற பாடிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா குரல் வித்த காட்டுற மாதிரி அப்படியே உடம்ப வளைச்சு கிழிச்சு ஹோலி வாட்டர் தெளிச்சதுதான் போதும், அங்க இருக்க லைட் எல்லாம் ஃபிக்லாகும், அப்படியே செவத்து மேல
எல்லாம் அப்படியே பேக் சைட்ல ஏறுவா பாருங்க, அப்படியே அங்க இருக்க ஃபாதருக்குலாம் அள்ளு விட்டுரும். வெளியில இருந்து பாக்குற நம்ம ஹீரோயின் நம்பவே முடியாது. ஏன்னா இந்த குழந்தைய இவ ரொம்ப பாசமா பாத்துப்பா இல்லீங்களா. வெளியில இருக்க ஃபாதர் விடாம பிரேயர் பண்ணுங்கன்னு சொன்னே இவங்க விடாம பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டீமன் மேலிருந்து தொப்பக்கடினு குதிச்சு அதோட அந்த டீமன் ஃபேஸ் போய் நேரா கண்ணாடி கிட்ட வருங்க. கண்ணாடி கிட்ட நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி நிக்கிறா இல்லையே. அவளை பார்த்து கைய அந்த கண்ணாடி கிட்ட வைக்குங்க. அதோட கையில இருந்து ஒரே புழுக்களா கொட்டும். அந்த கையை அது முகத்துல வச்சு அமுக்கும் போது கையில இருந்து வந்த புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, மொத்தமும் ஏதோ ஒரு ஓட்ட போட்டு அப்படியே கீழே கொட்டுற மாதிரியே இருக்கும். அதை பயங்கர த்ரில்லிங்கோட பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் டக்குனு கையை எடுத்துட்டு மூஞ்சில இருந்து கண்ணாடியை போட்டு தட்டி என்ன உள்ள விடு அப்படின்ற மாதிரி தட்டும் பாருங்க. ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். ஏன்னா ஏதோ ஒரு டீமன் நம்ம ஹீரோயினை நெருங்க விரும்புது, அவ உடம்புக்குள்ள போக விரும்புதுங்கிறத நல்லா புரிஞ்சுப்பா. டக்குன்னு பெரிய ஃபாதர் உள்ள போயிடுறாரு. அவரு உள்ள போனோன்னு அந்த டீமன் பயப்பட ஆரம்பிக்குது. அவரோட பிரேயர்ஸோட வார்த்தைகள் எல்லாம் கேட்க கேட்க அப்படியே பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்குங்க. டக்குன்னு பார்த்தா பெட்டு கடியில போயிரும். என்னாச்சு ஏதாச்சும் அங்கே நின்று பிரேயர் பண்ணிக்கிட்டே நின்று இருக்காரு. திடீர்னு பார்த்தா மேல இருக்க மெத்தக்குள்ள ஏதோ ஒண்ணு வர மாதிரி இருக்கும். டக்குன்னு ஃபாதர் என்ன பண்ணுவாரு, கிட்ட நெருங்கி அந்த மெத்தைய டக்குன்னு தூக்கி போடுவாரு. ஆனா மெத்தக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அடுத்த செகண்ட் ஃபாதரோட கால கீழே இருக்கிற அந்த பொண்ணு புடிச்சு இழுக்க ஃபாதர் அப்படியே குப்பறக்க விழுந்துடுறாரு. பலத்த அடி தலையில மூக்களையும் வாயில ரத்தம் வருது. அவரால் பிரேயர் கூட பண்ண முடியல. அடுத்த செகண்ட் இது தலைகீழே எந்திரிக்கும் பாருங்க. பயங்கர ஜிம்னாஸ்டிக் பண்ண பொண்ணு போல இருக்குங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு பைபிள் எடுத்துட்டு உள்ள நுழைஞ்சிடறா. அவ அந்த குழந்தைய பார்த்து நாட்லி உன்கிட்ட இருக்கேன் உன்கிட்ட இருக்கேன் உன்கிட்ட இருக்கேன்னு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண அப்படியே நார்மல் ஸ்டேஜுக்கு அந்த குழந்தை வரும். டக்குன்னு டீமன் வெளியில போய் அந்த குழந்தையோட நேச்சர் வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற அடுத்த செகண்ட் டக்குன்னு அந்த குழந்தை கீழே விழுந்துருதுங்க. இதுதான் சாக்குன்ட்டு அந்த குழந்தையோட மொத்த முடியையும் அது உடம்புக்குள்ள இருக்க டீமன் உள்ள இழுத்துக்குது. அங்க இருக்க ஃபாதர்ஸ் அந்த முடிய வாய்க்குள்ள போகாம தடுக்கறாங்க. அவ்வளவு புடிச்சு இழுக்க இழுக்க ஃபைனலா ஒரு கையா வாய்க்குள்ள இருந்து வெளியில வரும் பாருங்க. தூக்கி வாரி போடுங்க அந்த சீன். பெரிய ஃபாதர் விடாம பிரேயர் பண்ண கூட நம்ம ஹீரோயின் சேர்ந்து பிரேயர் பண்ணுவா. அடுத்த செகண்ட் அந்த டீமன் அந்த குழந்தை உடம்ப விட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அவளுக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கட்டி அணைச்சுக்கிறா. அடுத்த சீன்ல இவங்க மூணு பேரும் நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னால எப்படி முடிஞ்சிச்சு இவ்வளவு தைரியமா முதல் கிளாஸ்லயே அப்படின்னு கேட்க, இல்ல ஆல்ரெடி நான் பேஷண்ட் நேட்லயே நான் பாத்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் இந்த மாதிரி டிமோனிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட காமிச்சது இல்ல அப்படின்னு சொல்ல, இந்த நேட்லி டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தா இல்லீங்களா, அத ஒரு ஃபாதர் எடுத்துட்டு வந்திருப்பாரு. என்ன டிராயிங் இதையே நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஒண்ணும் இல்ல அந்த டீமன் எல்லாம ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு, என்னோட பேபி சிஸ்டர் தங்கச்சி இருக்கால அவளுக்கு திடீர்னு டீமனால வயிறு பெருசாகி பிரெக்னென்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கா, அவ வயித்துக்குள்ள டீமன் தானாவே பூந்துருச்சு, அவ அதை உள்ள விட்டுட்டா, அவளுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல அந்த டீமன் அவளை விட்டு போகும் போது வயிறு பிளாட் ஆயிடுது, டீமன் அவளுக்குள்ள வரும்போது பிரெக்னென்ட் ஆன மாதிரி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்காவ. அது மட்டும் இல்ல உண்மையாவே அவளை சில பேர் வாழ்க்கைய சீரழிச்சிட்டாங்க, அதனால அவ பிரெக்னென்டும் ஆயிட்டா. அந்த குழந்தை ஒரு டீமன் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகுது, பயங்கர மர்மமா இருக்குன்ற மாதிரி அவன் சொல்ல. அது மட்டும் இல்ல இவ இந்த பேய் ஓட்டுற கிளாஸ்ல கலந்துகிட்டதுனால அவளுக்கு அந்த லைப்ரரியிலும் எல்லா ஆக்சஸும் இருக்கும், சோ கொஞ்சம் ஃபைல்ஸ் கொண்டு போய் அங்க உள்ள வைக்க போயிருப்பா. அந்த சமயத்துல அங்க ஒரு பெட்ல ஏதோ ஒரு டெட் பாடியை மூடி வச்சிருக்க மாதிரி இருக்கும். அதை மெதுவா போய் ஓபன் பண்ணி பாப்பா, வேற யாரும் இல்லங்க இவளோட அம்மா தான். நம்ம அம்மாவோட டெட் பாடி இங்க எப்படி வந்துச்சு, உங்கதான் இவ சின்ன குழந்தையா இருக்கும் போதே இறந்துருப்பாங்க இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியத்துல நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தவ டக்குன்னு திரும்ப அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறா. பெட்ல அவங்க அம்மாவை காணும். அடுத்த செகண்ட் எங்க இருந்து பாஞ்சு வந்து அவங்க அம்மா டக்குன்னு நம்ம ஹீரோயினோட வாய மூடுறாங்க, அப்படியே கழுத்தையும் நெரிக்கிறாங்க, அதுக்கே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. கடைசியில பார்த்தா இது வெறும் கனவு தான். அவ டக்குன்னு தூக்கத்துல என்ன மிரண்டி எழுந்துக்கிறா. அடுத்த நாள் ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தை ரொம்ப டயர்டா ரிகவர் ஆன மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்கு. நார்மலா இருக்கிற குழந்தைய பார்த்து, நீ எப்படி ஃபீல் பண்ற, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, தூக்கம் வர மாதிரி இருக்கு, என்ன நான் புது ரூம்ல வந்து இருக்கேன் அப்படின்னு கேக்குது. இல்லம்மா நீ ஸ்பெஷல் ரூம்ல இருக்க, மட்டும் இல்ல நீ என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்ல, நிறைய பேர் இருக்காங்க என்னென்னமோ எல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நீங்களும் அந்த இடத்துல இருக்கீங்க, மட்டும் என்ன பார்த்து திட்டல. அதாவது என்னன்னா மொத்த பேரும் பேய ஓட்டினாங்க இல்லையா, அதை இவ ஒரு கனவு மாதிரி எடுத்துக்கிட்ட அந்த குழந்தை. மத்தவங்க பைபிள் படிக்கிறது இவளை பார்த்து திட்டுற மாதிரி இருந்திருக்கு, பட் ஹீரோயின் மட்டும் அன்பா பேசுறதா அவ உணர்ந்து வெளியில போகலாம் அடுத்த
சீன்ல இவ உட்காந்துட்டு இவ ரூம்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா, எதோ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கா. பல நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மறுநாள் காலையில அதே ஸ்கூல்ல இவளும் அவளோட ஃப்ரெண்டும் லைப்ரரியில இருக்க மாதிரி இருக்காங்க. இவ சைகை காட்ட டைரக்டா போயிட்டு அங்கதான் ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள டீவியேஷன் பண்ணி எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போக இவ டக்குன்னு அந்த ரூம்குள்ள போய் ஆல்ரெடி ஒரு பொண்ணை பத்தி ஆராய்ச்சி பண்ணா இல்லைங்களா, அவளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாப்பா. ஏன்னா ஒருத்தவங்க பேய் புடிச்சதுனால இறந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாக்குறதுக்கு அலவ் கிடையாது. போய் எடுத்து எல்லாத்தையும் பாத்துருவா. அவங்க ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்க அந்த ஃபைல்ஸ்ல ஒரே ஒருத்தி மட்டும் தான் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருப்பாங்க. அவ யாரு என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் மொத்தத்தையும் எடுத்து பார்த்துட்டு அவளுக்காக ஒரு ஆடியோ டேப் இருக்கும், அவகிட்ட பேய் ஓட்டும் போது அவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, அதை எடுத்து போட்டு பாக்குறா. என்ன ஆச்சு சொல்லுங்க மீலான்னு, நானும் என் சிஸ்டரும் போயிட்டு இருந்தோம், இப்ப என்ன மட்டும் ஓட சொன்னாங்க, ஒரு வாய்ஸ் அதே ரிப்பீட் பண்ணும் போது நான் அந்த இடத்த விட்டு ஓடினேன், அதுக்கப்புறம் என்ன நீங்க தான் ரெக்கவர் ஆயிட்டீங்களே, உங்களுக்கு தான் ஹீலிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு அந்த சமயத்துல ஹீல்டா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவளோட மூக்க பாதியா உடைப்பா பாருங்க, பாதி மூக்கு பாதி வாய் காணா போயிருக்கும், கண்ணத்துல பாதி ஏதோ எலி குரண்டி வச்ச மாதிரி இருக்கும். அதோட அவ பேசுவா, பேய் பிடிச்சவங்க இறக்குறதுக்கு காரணம் அவங்கள பேய் கண்ட்ரோல் பண்ணது, ரெண்டாவது விஷயம் அவங்க இது மாதிரி நடந்துகிட்டமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டியில சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்ல தானா அவங்களுக்கு மரணம் வர மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிறா. அடுத்த சீன்ல ஒரு மிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட அடிக்கடி இவ கன்சல்டிங் போவா இல்லையா, அவங்க கிட்ட இவங்க அம்மாவை பத்தி நினைச்சு பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். எங்க அம்மாவும் இப்படிதான் கில்ட்டி கான்சியஸ்ல என்ன பிடிச்சி டார்ச்சர் பண்ணாங்க, டார்ச்சர் பண்றத அவங்க உணர்ந்தாங்க, அந்த கில்ட்டி கான்சியஸ்ல அவங்களே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு நீதான் காரணம், அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி உனக்கு உள்ள ஏதாவது ஒரு எண்ணம் வருதா அதை தூக்கி போட்டுரு, இந்த ட்ராமால இருந்து நீ வெளியில வரணும்னா கடவுளை நம்பு, கடவுளோட வெளிச்சத்தை தேடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல அந்த பொண்ணு அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்காங்க, இவ அந்த குழந்தையோட ரூம்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றா, பட் இவளோட கார்டு ஆக்சஸ் ஆல அந்த வழியா போன இன்னொரு சிஸ்டர் எல்லாரோட ஆக்சஸையும் டினை பண்ணிட்டாங்க, இனிமே அந்த குழந்தைய யாரும் பார்க்க முடியாது, அந்த குழந்தைய வேற எங்கேயோ டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறா. அப்ப விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அந்த குழந்தை இவ போனதுக்கு அப்புறம் திரும்பி பாக்குதுங்க வியடா. இவ நேரா போயிட்டு பெரிய ஃபாதர் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறா, எப்படி நீங்க நேட்லியே வெளியில அனுப்பலாம், வேற ஒரு இடத்துக்கு அனுப்பலாம், இல்ல நான் நிறைய ரெக்கார்ட்ஸ் படிச்சு பார்த்தேன், எப்படி நீ படிச்சு பார்த்தேன்னு அவர் கேட்க, ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி உள்ள போய் படிச்சு பார்த்துட்டேன், 90% டீமன் பர்சன்ஸ் ஆனவங்க கில்ட்டிலையும் ஃபியர்லையும் தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்ல அவங்க இறந்து போறாங்க, அந்த நிலைமைக்கு இந்த சின்ன குழந்தைய விடக்கூடாது, அம்மா அவளை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இங்க பாருமா இங்கேன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதை நீ ஃபாலோ பண்ணாம நீ பாட்டுல இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணனா நாளைக்கு நீ டார்க்னஸ் குள்ள போயிடுவ, அதாவது டீமன் ஒன்ன வந்து ப்ரொசஸ் பண்ணிடும், பட் இங்க இருக்கவங்க யாரும் ஒன்ன ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது வளர்ந்துகிட்டே போகும், ஒருத்தர் விட்டு ஒருத்தர் மாறி போக போக அது பயங்கரமா வளரும் அப்படிங்கிற மாதிரி ஹார்டா வார்ன் பண்ணிடுறாரு. இவளும் அந்த இடத்த விட்டு போறா. இவ போற சமயத்துல இவ கூட இருந்த இன்னொரு ஃபாதர் இருக்கா இல்லைங்களா, அவளோட தங்கச்சி கூட டீமன் ப்ரொசஸ் ஆயிருக்குன்னு சொன்னா இல்லைங்களா, என்ன சொல்றான் ஃபாதரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு, என் தங்கச்சி உடம்புல இருக்க பேய நீ ஓட்டி காட்டு, என்ன இதை தனியா செய்ய சொல்றியா, அதுவும் சட்டத்துக்கு மாறா அப்படின்னு இவ கேட்க, இல்ல நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கிளம்பி அவ வீட்டுக்கு போறாங்க. அவ வீட்டுக்கு போனோன்னு அங்க அவங்க தங்கச்சி படுத்துட்டு இருக்கா, ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க, அங்க நிறைய ஜீசஸோட ஸ்டாச்சு வச்சு அதுக்கு தகுந்தாப்புல நிறைய கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க, புனித நீர் எடுத்து அவங்களுக்கே சிலுவை போட்டுக்கிட்டு பைபிள்க்கான ட்ரெஸ் புனித நீர் சிலுவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிட்ட நெருங்கி போறாங்க. புனித நீரை வச்சு அவளோட தலையில அவங்க தங்கச்சி தலையில ஒரு சிலுவைய ஹீரோயின் போடுவா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாஷையில ஏதோ ஒரு உளறிக்கிட்டே வயிற்ற தடவிக்கிட்டே இருக்கா, வயிற்ற போட்டு கீறிக்கிட்டே இருக்காங்க, புனித நீரை வச்சு வயிற்றுல ஒரு சிலுவைய போடுவா பாருங்க, அடுத்த செகண்ட் விருட்டுன்னு திரும்புறா ஹீரோயின் பக்கம். இந்த சிஸ்டரோட பேர் ஆன், இவங்கள ஒன்னு சேவ் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சிஸ்டர் கிட்ட சொல்லியா, எப்படி ஃபீல் பண்றேன்னு ஹீரோயின் கேட்க, அது நிறுத்தாது உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுது அந்த டீமன், உனக்குள்ள ஒரு வாய்ஸ கேட்டு அதன்படி தானே நீ சொல்ற, அந்த வாய்ஸ்க்கு பவர் கிடையாது சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா வயித்துக்குள்ள வளர்ற குழந்தையோட ஃபீல் எப்படி இருக்கும்னு அப்படின்னு இவளை பார்த்து கேக்குறா. தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவளும் தலையாட்டுறா. டக்குன்னு அப்படியே அங்க இருக்க கேண்டில்ஸ் எல்லாம் அணையுதுங்க, உடம்ப போட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்குறா, திடீர்னு பார்த்தா வயிறு பெருசா வளர்ந்துருது, இரை மாத கர்ப்பிணி மாதிரி வயிறு உப்பிருங்க, அது மட்டும் இல்லாம குழந்தையோட கைத்தடம் எல்லாம் தெரியுது, ஒரு குழந்தை இருக்க மாதிரியே இல்ல, அந்த அளவுக்கு வயிறு பெருசாகுது. அப்படியே டீமோனிக் வாய்ஸ்ல இவ கத்த, அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் உடஞ்சி இவங்க ரெண்டு பேர் மேலே சில்லு சில்லு செதறதுங்க. ராம ரெண்டு பேரும் ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க, எமிலியா டீமன் சொல்ற வாய்ஸ் கேட்காத அப்படிங்கிற மாதிரி திரும்ப ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி இவ ப்ரே பண்ண, உனக்குள்ள இருக்க கில்ட்ட பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த டீமன் உனக்குள்ள வந்திருக்கு, அதை ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாத, உனக்கு கில்ட் இல்ல கில்ட் இல்லன்னு சொல்ல ஃபேன் உடஞ்சி சுக்குநூறா தெரிக்குது, அந்த குழந்தை உன்னோடது இல்ல அப்படின்னு நினை, அந்த குழந்தை போகணும் போகணும்னு நினை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல அவளும் திங்க் பண்ணிட்டே இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட வயிறு அப்படியே கம்மியாகுதுங்க, நீ பண்ண மாதிரி செய்ய சொல்றியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர அது மாதிரி செய்து உடம்ப போட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்கு, ஒரு குழந்தை இருக்க மாதிரி இல்லங்க, வயித்துல நாலஞ்சு கை தெரியுது, கூப்பிட நீ சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை படி அப்படின்னு நீ ஆர்டர் கொடுக்க
அவனும் அந்த பைபிள் வேர்ட்ஸ் உச்சரிக்க உச்சரிக்க ஃபைனலா அவ உடம்ப விட்டு அந்த டீமன் வெளியில போகுது. அவ வயிற்றுல மொத்த குழந்தையும் போனதுக்கு அப்புறம் உடம்புல இருக்க டீமன் வெளியில போன மாதிரி ஒரு சிம்டம் சீம் காட்டுது. அங்க இருக்க கேண்டில்ஸ் எல்லாம் திரும்ப எரியற மாதிரி மீலியா இதுக்கப்புறம் ஒன்னும் இல்ல, நீ ஃப்ரீ ஆயிட்ட, உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும். ஏன்னா முதல் முறையா ஒரு பொண்ணு வந்து டீமனை துரத்திருக்கா அப்படிங்கறதுனால அந்த பாஸ்டருக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்த சீன்ல அவங்க வீட்டுல இருந்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நான் 15 வயசு இருக்கும் போது நானும் பிரெக்னென்ட் ஆனேன், யார் அப்பான்றது எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, ஆனா இந்த இடத்துல எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க, குழந்தையும் பிறந்துச்சு, இருக்கு சிஸ்டர்ஸ் குழந்தைய அடாப்ட் பண்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய நான் அடாப்ட் பண்ணி கொடுக்கும் போது குழந்தையோட கையில ஒரு சிலுவ மாலைய சுத்தி விட்டு அனுப்பியிருப்பா. இவங்கிட்ட சொல்றா, அவளை நான் தனியா விட்டுட்டேன், அவள் தான் என்ன மன்னிக்கணும்னு ஃபீல் பண்ணி அழறா, அவள் கண்டிப்பா உன்ன மன்னிப்பார். எதுக்கும் ஃபீல் பண்ணாத, ஆல்ரெடி உன்னை கடவுள் மன்னிச்சுட்ட, அதனாலதான் உன்னால டீமனை துரத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல இவ இவளோட ரூம்ல இருக்கா, அவங்க அம்மா வாரி விடுற அந்த சீப் எடுத்து வாரிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவளுக்கு ஒரு இல்யூஷன், அந்த சீப்பை அப்படியே வாஷ் மிஷின்ல போட்டுறான். திடீர்னு பார்த்தா அவ கண்ணு ஏதோ உருத்துற மாதிரி இருக்கு, கண்ணுல இருந்து பெரிய முடிய வெளியில எடுக்கிறா பாருங்க, பயங்கர கோரமா இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணை வாஷ் பண்ணலான்னு கீழே குனிவா, பக்கத்துல அவங்க அம்மாவோட நிழல் தெரியும், விச் மீன்ஸ் அவங்க அம்மாவோட ஆத்மா இன்னும் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பா அவங்க அம்மாக்குள்ள இருந்து டீமனை தான் இருக்க முடியும் இல்லையா. சமயத்துல யாரோ கதவை தட்ட அங்க இருக்க பாப்பு உன்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலயே பெரிய சிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இவளை கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா பெரிய பஞ்சாயத்தே நடக்குது, நீ யார கேட்டு ஃபாதர் வீட்டுக்கு ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு விரட்ட போயிருப்ப, அவனோட தங்கச்சி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். அப்ப அந்த தங்கச்சிக்குள்ள இருந்த டீமன் இவளை ஏமாத்தி இருக்கு. பாருமா அவங்களோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, என்ன தைரியம் இருந்தா நீ தனியா போய் விரட்டுவேன் போது திரட்டுவேன் கிளம்புவேன். இங்க 1000 வருஷம் பழமையான நாங்க ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இது பொய் நீ நிரூபிக்க நினைக்கிறியா, உனக்கு ஓவர் கான்பிடன்ஸ் ஜாஸ்தி, நீ இப்ப டெவில இன்னும் வளர்த்து விட்டுட்ட அப்படின்னு பெரிய போப் கண்ணா அப்படின்னு கத்த அந்த கூட்டிட்டு போன ஃபாதர் ஒத்துக்கிறான், சிஸ்டரோட தப்பு கிடையாது, நான் தான் அவங்கள கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிடுறான். டீமன்ஸ் உடம்ப விட்ட போன மாதிரி காமிச்சுக்கிச்சுன்னா அது டிஃபீட் பண்ண விரும்பல, அது உங்களை அந்த இடத்த விட்டு போக முடிவு பண்ணி உங்களை அனுப்பியிருக்கு, நீங்க அதை நம்பி கிளம்பி வந்துட்டீங்க. என்னதான் இருந்தாலும் அவ உடம்புல இருக்க டீமன் அவளோட கில்ட்டிய காரணம் காட்டி அவளை தனக்கு தானே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு அந்த கிளாஸ் எடுக்கிற பெரிய ஃபாதர் சொல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் கிளாஸ் எடுத்தேன், நான் தான் அஷூரன்ஸ் கொடுத்து, பட் நீங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணதுனால இனிமே இந்த கிளாஸ்ல உங்களுக்கு இடம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கே திரும்ப போயிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்துடுறா. அந்த இடத்துல தான் அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சு தங்கச்சிக்கு வைத்தியம் பார்த்திருப்பா இல்லைங்களா, அந்த ஃபாதர் இங்க வந்து நிக்கிறான். நீ என்னடா இங்க பண்ற, நம்ம ஸ்கூல்ல பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்குது, என்ன நேட்லிக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, நான் இவ அந்த மிஸ் வந்து சொன்னதை நம்பவே கிடையாது, நல்லா ஆயிட்டா அவங்க அம்மா கூட போயிட்டான்னு சொன்னதை நம்பல. ஆமா அவக்குள்ள இருக்க அந்த பயங்கர டீமன் அவ்வளவு ஒரு பாடா படுத்திருச்சு, அவளை ஆம்புலன்ஸ்ல வச்சு வேற இடத்துக்கு கொண்டு போனாங்க, அந்த சமயத்துல அங்க இருக்கிற ரெண்டு ஃபாதரையும் அவ கொண்டு போட்டுட்டா. அது மட்டும் இல்ல, அவளை வேற ஒரு இடத்துக்கு ஒரு ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, அந்த இடத்துல அவளுக்கு ஆர்கன்ஸ் எல்லாம் கட்டி போடுற மாதிரி நிலைமைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. அங்க அவளுக்கு டேஸ் கிடையாது, எத்தனை அவர்ஸ் அவ உயிரோட இருப்பான்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் என் கிட்ட வந்து ஏன் சொல்ற அப்படின்னு ரொம்ப ஃபெடப்பாரு. இல்ல அவ என் கிட்ட இந்த மணியை கொடுத்து இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொன்னானே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இங்க தாங்க மர நோட்டீஸ், அந்த பேய் பிடிச்ச பொண்ணு வேற யாரும் கிடையாது, இவ வயித்துல பிறந்த இவளோட குழந்தைங்க, இவதான் அவ கையில ஒரு மணிமாலைய சுத்தி அந்த குழந்தைய அடாப்ஷன் மோதும் அனுப்பியிருப்பா. ஃபாதர் அது என்னோட குழந்தை, அந்த டீமன் அவளை யூஸ் பண்ணி ஏன் உடம்புல போடுறதுக்காக என் குழந்தைய அது சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு, நான் அதை விட மாட்டேன் அப்படின்றா. அடுத்த சீன்ல இவங்க நேட்லயே எங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க, அங்க பயங்கரமான செக்யூரிட்டிஸ் இருக்கு, எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியோ அந்த இடத்துக்குள்ள போயிடுறாங்க. அங்க பார்த்தா பேப்டிசம் பண்ற பாண்ட் எல்லாம் இருக்குங்க, ஹோலி வாட்டர் எடுத்து ஒரு பிளஸ் போட்டுக்கிட்டு உள்ள போறாங்க. ஒரு வழியா அங்க போனா ரெண்டு ஃபாதர்ஸ் நேட்லயே எங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல வெளியில நின்னு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா ரெண்டு பேரும் திரும்பி போயிடுங்க, ஆல்ரெடி உங்க தங்கச்சிய கொண்டுட்டா, இவளை கொண்டுட்டு வந்து சின்ன குழந்தைய கொல்ல வைக்க பாக்குறியா அப்படின்ட்டு அங்க இருந்த ஃபாதர் கடினமா பேச, உள்ள இருந்த நேட்லி கீழே குனிஞ்சிருத்தாங்க உட்காந்துருக்காங்க. ஓ என் இன்விடேஷன் கிடைச்சி நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்றா. இவ சிலுவையை கொடுத்து இவ இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பா இல்லையா ஹீரோயின, அதுதான் சொல்றா, இங்க இருக்க பாஸ்டர்ஸ் எல்லாம் விட்டுடு அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி கேக்குறா. அந்த குழந்தை டக்குன்னு கைய விரிக்க அங்க இருக்க லைட் எல்லாம் வெடிச்சிருதுங்க, இருட்டுல ஒண்ணும் தெரியல. அந்த குழந்தை அப்படியே ஹம்மிங் பண்ணிட்டு கிட்டக்க வருது, பயந்துகிட்டே நாட்லின் நாட்லின் கூப்பிட்டுட்டே இருக்கா. அது ஆல்ரெடி அவங்க அம்மா பாடுற அதே மியூசிக் ஐ கேன் ஹியர்னு பாடிக்கிட்டே வருது. அவ கையில இருந்து சிலுவையை புடிச்சு இழுத்துருதுங்க, எல்லாரையும் தூக்கி பறக்க விடுது. அங்க ஆல்ரெடி நின்றுட்டு இருந்த ரெண்டு பாஸ்டரும் காலி. ஹீரோயின் போய் அவங்கள தொட்டு பார்த்துட்டு
உயிர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறா இந்த பாஸ்டர் கிட்ட. சரி, நான் அங்கிருந்து கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நேட்லி நின்னுட்டு இருக்கா, என்ன ஏன் அம்மா தனியா விட்டீங்க அப்படின்ட்டு இவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்ணுது. இல்லாம எவ்வளவு பயந்த தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நேட்லியே கிடையாது நீ டீமன் தானே பேசுற அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஹானஸ்டா சொல்லு அவளை எதுக்கு சின்ன வயசுல தத்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, எனக்கு 15 வயசு இருந்துச்சு, என்னால ஒரு குழந்தைய வளர்க்க முடியாதுங்கிற ஒரே ரீசன்னாலதான் நான் தத்து கொடுத்தேன். இல்ல இல்ல அதெல்லாம் காரணம் இல்ல, உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு நினைச்சு பாத்தியா, உன்னை காப்பாத்தணும்னு உங்க அம்மா கில்ட்டியில சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதே மாதிரி என்ன காப்பாத்தணும்னு உன்னால சாக முடியாதுன்ற ஒரே காரணத்தினால நீ என்ன தத்து கொடுத்துட்ட இல்லையா, உன்னால ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போச்சு, இந்த குழந்தைய காப்பாத்த முடியல இந்த டீமன் சொல்ல என்னால இப்ப முடியும் அப்படின்ட்டு இந்த குழந்தைய நெருங்கி ஹீரோயின் போறா. பக்கத்துல இருக்க ஃபாதர் வார்ன் பண்றான், போகாத போகாத கிட்டக்கு போனவன் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொன்னதுதாங்க சாக்கு. குழந்தை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குது, டக்குன்னு ஐ லவ் யூ சோ மச் மாமின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்குள்ள இருந்த டீமன் அப்படியே ஹீரோயின் உடம்புக்குள்ள போயிடுதுங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவளை இங்க வர வச்சிருக்கு. அப்படியே ஹீரோயின் பேச காட்டுறாங்க, பயங்கர வியர்டா இருக்கு. முதல் விஷயம் ரன்னு சொல்றா, இங்கிருந்து இவங்க ரெண்டு பேரையும் ஓட சொல்றா, ஆட்லி ஃப்ரீ ஆயிட்டா நார்மல் ஆயிட்டா. ஹீரோயினை பார்த்தா அப்படியே ரெண்டா மடிஞ்சு உடைவா பாருங்க, அப்படியே அந்த இடத்துல பரப்பா கண்ணெல்லாம் கருப்பாகி பயங்கரமான டீமனா உருவாயிருவா. இவங்களால ஆனா ஓடவே முடியாது, எல்லா கேட்டும் க்ளோஸ் ஆயிட்டே இருக்கும். அங்க இருக்க கேட்ல இருக்க கீஸ் எல்லாம் ஓபன் பண்ண முடியாம செயினை போட்டு இவன் உடைச்சிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அந்த பேய அவளை அப்படியே மேல ஹைட்ல தூக்கும். நேட்லி ஒரு குழந்தை தானே, இப்பதான் அவ பேய விட்டு விடுபட்டு இருப்பா. நான் ஒண்ணு சொல்ற கேளு, ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம், இருட்டான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வெளியில அந்த கேட் ஓட்ட வழியா வெளியில அனுப்பிடுறான். ஃபாதர் மட்டும் அங்க நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோயின் இவனை நெருங்கி வரா, ஏன்னா ஹீரோயின் உடம்புல தான் டீமன் இருக்கு இல்லையா. அந்த வேகத்துக்கு இவன் கிராஸ் எடுத்து காட்டுறான், ஆனா அந்த ஹீரோயின காணும், ஒரே டார்க்கா மட்டும் தாங்க இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த பேய் வெளியில நிக்குது, கேட்டுக்கு வெளியில. நேட்லி எங்க இருக்காலும் அங்க நிக்குது. ஃபாதர் ஆன் ஆன் கூப்பிட்டு பாக்குறான், ரொம்ப தூரத்துல நின்னுது டக்குன்னு பக்கத்துல வந்து நிக்கும் பாருங்க, தூக்கி வாரி போட முடியே ஒரே வீசுதாங்க. அவன் சொல்லிட்டு போய் செவத்துல அடிச்சு கீழே விழுந்துடுறான். அடுத்து இந்த குழந்தைய விருட்டுன்னு இழுத்து கொண்டு போயிட்டு ஒரு பாண்ட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள முக்க பாக்குது. அந்த சமயத்துல அவளோட அம்மாவோட வாய்ஸ், ஆனி ஆனி ஆனின்னு கேக்குது. டக்குனியோ அப்படியே கன்ஃபியூஸ் ஆறா, ஏன்னா டீமன் குள்ளதானே இருக்கு இல்லைங்க, இவளுக்கும் ஒரு மனித தன்மைன்னு இருக்கு இல்லைங்களா. அது அப்படியே யோசிக்குது, அவங்க அம்மா வந்து கடைசி வரைக்கும் டீமன் கூட விட்டு கொடுக்காம பயங்கரமா ஃபைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிக்கிறா. இவளை போட்டு டீமன் முறுக்கு முறுக்குன்னு முறுக்குறது அந்த குழந்தைய விட்டோன்னு. அது வரும் கேட்டை ஓபன் பண்ணிட்டு வெளியில வர ட்ரை பண்றான். அதே சமயத்துல ஹீரோயின் ஒரு ஜென்ஸ் வாய்ஸ்ல என்னென்னமோ பாஷையில பேசிட்டு இருக்கா, வேற வழியே இல்ல அப்படின்ட்டு. அந்த குழந்தைகிட்ட கொடுத்த செயின் இருக்கு இல்லைங்களா, சிலுவை செயின் அவ கையில தான் சுத்திட்டு இருக்கும். அதை எடுத்து அப்படியே நெத்தியில வச்சு அப்படியே தண்ணிக்குள்ள சாய்வா பாருங்க. சாஞ்சி தனக்கு தானே பேப்டிசம் குடுக்கற மாதிரி அந்த பேப்டிசம் குளத்துக்குள்ள குதிச்சிடுறா. அப்ப அவளுக்கு ஒரு தாட்ஸ் வருது, ஃபாதர் சொன்னாரு இல்லைங்களா கடவுளுக்கு உன்னோட ஆன்மா மட்டும்தான் வேணும், அதே மாதிரி இவளோட டீச்சர் வந்து இவளை பார்க்கும் போது புக்கு கொடுக்கும் போது சொல்லிருப்பாங்க இல்லையா, உன்னால முடியும் விடாம முயற்சி செய், இவ அவனோட தங்கச்சிக்கு சொல்லியிருப்பா இல்லைங்களா, எந்த ஒரு பெயனையும் மனசுல வச்சுக்காத கடவுள் இருக்கார் காப்பாத்துவார் அப்படிங்கறது நினைச்சுக்கிட்டே இருக்க அந்த பேப்டிசம் குளத்துல. அது மட்டும் இல்ல, நேட்லி கூட நல்லா இருக்கும் போது கைகோத்து நடந்து போயிருப்பால அதையும் நினைச்சு பாக்குறா. ஃபாதரும் கேட்ட ஓபன் பண்ணிட்டு வெளியில வரான். ஆன் கடைசியா அந்த டீமனை அந்த பேப்டிசம் குளத்திலேயே பொசுங்க வச்சிடறா. இவளும் மேல வந்துடுறா, இவளை தூக்கி இவளை காப்பாத்தி இவளை விட்டு டீமன் கம்ப்ளீட்டா போயிருச்சு. தன்னோட குழந்தைய பாக்குறா, குழந்தைக்கு யாருன்னு இவ காட்டிக்கலங்க. மறுநாள் குழந்தைய வளர்த்துட்டு இருக்க வளர்ப்பு தாய் அவளை கூட்டிட்டு போறாங்க. இவ உடம்பு முடியாம பெட்ல படுத்திருக்கா. அந்த குழந்தைக்கு இவள ஒரு சிஸ்டரா தான் ஞாபகம் இருக்கு. ஆனா டீமனுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும் இல்லைங்களா, நீ என்னைக்கும் இங்க நடந்ததை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்ல, என்னால உங்களை மட்டும் மறக்க முடியாது, யூ ஆர் மை ஃபேவரட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைஞ்ச டிராயிங் கொடுக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஓகே, இதை நான் வந்து பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா, இவளால உண்மையும் சொல்ல முடியாது இல்லைங்களா. பயங்கரமா ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழறா. தன்னோட குழந்தை இவகிட்ட பேசிட்டு இவளை ஹக் பண்ணிட்டு பை சொல்லிட்டு போகுது. போப்பும் இவரை ஏத்துக்கிறாங்க, இங்க பெரிய ஒரு யாராலையும் சாதிக்க முடியாத காரியத்தை பண்ணிருக்கீங்க, புதுவிதமான ட்ரீட்மெண்ட் மாதிரி இல்லைங்களா, டீமனை கொண்டுட்டு போயிட்டு பேப்டிசம் பாண்டுக்குள்ளேயே அனுப்புறது, ஏன்னா அதுக்கு மேல அதால வெளியில வர முடியாது, யாரையும் ப்ரொசஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. இவளுக்கு ஒரு பட்டமும் கொடுத்துடுறாங்க, அகாடமிக் ரிசர்ச் ஃபெலோஷிப் வாட்டிகன்ல இவளுக்கு ஒரு போஸ்டும் கொடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவ தாராளமா பேய் ஓட்டலாம். இவங்களோட பேரு செயின்ட் கேத்ரின் ஆஃப் சியர்னா, கரெக்டா
பாத்தா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஃபாதரும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்றாரு. இவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிருக்கா இல்லைங்களா. அவங்க 1380ல இறந்து போனாங்க. ஒரு 7th செஞ்சுரியில அவங்க இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ரெக்கார்டையும் சொல்றா. இப்போ அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்ல ஃபாதர் சிரிக்கிறாரு. உனக்கு ஒரு லாஸ்ட் அட்வைஸ் நான் பண்ணணும், பண்ணலாமா அப்படின்னு ஃபாதர் கேட்க, ஓகேன்னு இவன் சொல்றான். அந்த பில்டிங் விட்டு வெளியில வர மாதிரி இருக்கு. அந்த ஃபாதர் என்ன சொன்னார்னா, இனிமேதான் நீ சேஃப்டியா இருக்கணும், ஏன்னா உனக்கு டெவலப் பத்தி தெரியும், டெவலுக்கும் உன்னை பத்தி தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல, அவ ஒரு கார்ல வேட்டிகன் சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கா. அங்க திடீர்னு ஒரு டிராபிக் ஜாம், ஒரு லேடி வியர்டா நின்னுகிட்டு இவளையும் முறைச்சு பாத்துட்டு இருக்கா. காரை எடுக்கவும் டிரைவர் திரும்ப பாக்குறான். அந்த டிரைவர் வேற யாரும் கிடையாதுங்க, ஹாஸ்பிட்டல்ல ஒரு வயசானவருக்கு இவள ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பா இல்லைங்களா அவரு. அந்த இடத்துல ஆனின்ற சவுண்ட் கேக்குது. டக்குன்னு காரை விட்டு இறங்க நினைக்க அந்த லேடியும் கிட்டக்க வந்து ஜன்னல்ல இருந்து இவளை முறைச்சு பாக்குது. உள்ள இருக்க டிரைவரும் இவ திரும்பி வியர்டா பாக்குறான். இவ பேக்ல இருந்து சிலுவை எடுத்து அந்த டிரைவருக்கு முன்னாடி காட்ட, அந்த டெவில் இவளை பயங்கர வெறியோ இப்படிதான் கடிக்க வருது. இந்த இடத்துல படத்தை முடிச்சு டைட்டில்.